உண்மையிலேயே அந்த செய்தி ஷீர்டி கிராமத்தில் வாழ்ந்த மக்களை பெரும் வியப்பில் ஆழ்த்தியது. அதிகாலையில் ஷீர்டி பாபா வசிக்கும் மசூதிக்கு சென்ற யாரோ ஒரு பெண்தான் முதன் முதலில் அந்த விந்தையான காட்சியை கண்டிருக்கிறார். உடனே ஓடோடி வந்து பக்கத்து வீட்டுக்காரியிடம் சொல்ல விறுவிறுவென்று செய்தி பரவிவிட்டது. எல்லோரும் அவசர அவசரமாக பாபா வாழும் மசூதியை நோக்கி ஓடலானார்கள். பலருக்கு வேகமாக ஓட முடியாத நிலை. காலராவால் அவர்கள் உடல் மிகவும் தளர்ந்திருந்தது. சில நாட்களாகவே காலரா அந்த கிராமத்தில் வேகமாக பரவி கொண்டிருந்தது. 1910 அது. அப்போது காலராவிலிருந்து மக்களை காப்பாற்றும் மருத்துவ வழிமுறைகள் பிரபலமாகவில்லை. ஷிர்டி மக்கள் தங்கள் கிராமத்தில் வாழும் பாபாவையே சரணடைந்து வாழ்ந்தார்கள். தெய்வ சக்தி, இந்த மண்ணில் பாபா என்ற மனித உடலில் இறங்கி பல திருவிளையாடல்களை புரிந்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார். நேற்றிரவு ஏராளமான பேர் அவர் வசிக்கும் மசூதிக்கு சென்று தங்களை காலராவில் இருந்து காப்பாற்றுமாறு பிரார்த்தனை செய்தார்கள். பிறவி பிணியிலிருந்தே மக்களை காப்பாற்றக்கூடியவர் உடல் பிணியிலிருந்து காப்பாற்ற மாட்டாரா? பாபா தெய்வீக புன்முறுவலோடு பேசலானார், நீங்களெல்லாம் என் குழந்தைகள் இல்லை, உங்களை காப்பாற்றத்தானே உலகிற்கு வந்திருக்கிறேன். படைத்தல், காத்தல், அழித்தல் என்று நான் செய்யும் முத்தொழிலில் காத்தல். தொழிலை நான் நிகழ்த்துவதற்கான காலம் அல்லவா? குழந்தைகளே, தீய சக்திகள் தான் உலகில் நோயை பரப்புகின்றன. நோய்க்கு மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது. கிளையை வெட்டினாலும் மரம் மீண்டும் வளரும். மரத்தை அழிக்க மரத்தின் வேரை அழிக்க வேண்டும். நீங்கள் நோய்க்கு உங்களால் இயன்ற மருந்து சாப்பிடுங்கள், அது கிளையை வெட்டும் வேலை. ஆனால் நோயை உண்டு பண்ணும் பகை சக்தி என்ற மரத்தின் வேரை அல்லவா வெட்ட வேண்டும் அல்லவா? அந்த செயலை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் மனத்தில் உள்ள காமம், குரோதம் முதலிய பகை சக்திகளை நீங்கள் வெட்டி சாய்த்து விட்டால் உடல் பிணி மட்டுமல்ல பிறவி பிணியே குணமாகிவிடும். அமிர்த துளிகள் போல் பாபா பேசிய பேச்சை கேட்டு மக்கள் நிம்மதியோடு வீடு திரும்பினார்கள்.